அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. எப்போவுமே ஆண்டவரை பாடி ஆராதித்து துதித்து கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 13:16 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் சந்ததியை பூமியின் தோலை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தோலை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு சொல்லப்படுற உன் சந்ததியை பூமியின் தோலை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தோலை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை, அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படலை. ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியை பூமியின் தூளை போல நான் பெருக பண்ணுவேன் அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அவர் சொன்னால் சொன்னதாங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கர்ப்பத்தின் கனி இல்லை, என் பிள்ளைகள் எனக்கு ஆசீர்வதிக்கப்படலை, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாரா? கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவாரா? கர்த்தர் என்னை உயர்த்துவாரா என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றார், பூமியின் தூளை என்னை கூடுமானால் என்ன கூடும், அதை விட மேலா உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளை பயப்படாதீங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியை கர்த்தர் உயர்த்துவார். அளவில்லாத அளவுக்கு கர்த்தர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணுவார். நம்புங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை இழந்து போய் நிற்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் பூமியின் தூளை போல ஆசீர்வாதம் என்ன முடியாத அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. ஹல்லேலூயா! கர்த்தர் ஆசீர்வதிங்க, உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். என்ன முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தும். கர்த்தர் கனப்படுத்தும், அற்புதங்களை செய்யும். ஆசீர்வதிங்க ராஜா. ஹல்லேலூயா! ஓ ராகா நாமா தூடா தாலாபா சந்தா லாபா. ஆண்டவர் சொல்லுகிறா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறா. சந்தாலபா, இது மனுஷனாலே கூடாதது தான், ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் என்னாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஓலீஸ்வரி, ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தும், உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும், இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, வழிநடத்துங்க, மூடி மறைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க, அற்புதங்களை கர்த்தர் காணும்படி செய்வார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.